ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க இருக்கிறோம், விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல். அப்படி என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு வந்து தற்போது ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, மற்றும் பல்வேறு மானியங்களும் வழங்குறாங்க. எவ்வளோ வழங்குறாங்க, அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, பருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக்கோடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்தி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை உங்களுக்கு வரலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த பிரஸ் ரிலீஸ் இந்த வெப்சைட்டோட அதிகாரப்பூர்வ கவர்மெண்டோட அக்ரிகல்ச்சரோட இந்த வெப்சைட் லிங்கும், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே அந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்தி வெளியீடு தமிழக அரசு வந்து இப்போ டெல்டா விவசாயிகளுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் 2024 மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் அறிக்கை, வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர் பெருமக்களின் நல்வாழ்வில் வலமை ஏற்படுத்திட பல முன்னோக்கு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தியை பெருக்கவும், உழவர் பெருமக்களின் வருமானத்தை அதிகமாக ஈட்டவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தொலைநோக்கு திட்டங்களை அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. பருவ மழைகளால் நிரம்ப பெறும் மேட்டூர் அணை நீர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாகிய காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை பயிர் சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் நாள் திறந்துவிடப்படுவது மரபு. எதிர்பாராத சூழ்நிலைகளால் பருவமழை காலம் தாழ்த்தி இருப்பதால் இந்த ஆண்டு 2024 மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட காலதாமதம் ஏற்பட்டு உள்ளது. இது மிகுந்த மனவேதனை தந்தாலும், வேளாண்மை மக்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் குறுவை சாகுபடியாளர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டும் டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி கீழ்கண்டவாறு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். 100,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 2,000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் ₹3.85 கோடி மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும். நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு 4,000 வீதம் 100,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழ்நாடு அரசு 40 கோடி நிதி வழங்கப்படும். நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள் 7,500 ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்ட கலவை 50% மானியத்தில் விநியோகிக்க ₹15,00,000 வழங்கப்படும். அதோடு துத்தநாக சத்து குறைபாடு உள்ள இடங்களில் துத்தநாக சல்பேட் உரத்தை பயன்படுத்துவதற்கு ஏக்கருக்கு ₹250 வீதம் 25,000 ஏக்கர் பரப்பளவுக்கு ₹62,50,000, 25,000 ஏக்கரில் ஜிப்சம் பயன்படுத்துவதற்காக ஏக்கருக்கு மானியமாக 250 வீதம் 62,50,000 ரூபாயும் வழங்கப்படும். பருவமழை தாமதமாகி வருவதால் டெல்டா மாவட்ட உள்ளவர்களின் நலன் பாதிப்படையக்கூடாது என குறுவை சாகுபடி சிறப்பு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்துள்ளார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த 4,000 ரூபாய் நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்ப மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு 4,000 வீதம் 100,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழ்நாடு அரசு 40 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. உங்கள் விவசாயம் பெயர், இந்த டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகும். இன்கேஸ் ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா அந்த கிளிக் பண்ணிடுங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், கடலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த 4,000 ரூபாய் உதவித்தொகை, அந்த ஜிப்சம், துத்தராகம் இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற மாவட்டங்களை சார்ந்த யாரும் விவசாயிகள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாவட்டத்தை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காணொலிகள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதில் அவங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளாக்,
அவங்களுடைய பிளாக் எதுவும் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய வருவாய் கிராமம், அப்புறம் அவங்க சர்வே நம்பர், உட்பிரிவு எண், பரப்பளவு, நிறைய சர்வே நம்பர் இருந்தால் இதில் ஆட் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து மொத்தம் எவ்வளோ உங்கள் பரப்பளவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்னெல்லாம் வேணும், நெல் இயந்திர நடவுக்கான ஊக்கத்தொகை, நெல் விதை விநியோகம், மாற்றுப்பயிர், சாகுபடி பயிர், ஜிப்சம் விநியோகம், சிங்க் சல்பேட் விநியோகம், நெல் நுண்ணுட்டு கலவை விநியோகம், இதில் என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, உங்கள் லேண்டுக்கு எதுவாக வேணுமோ அதை இதை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வருவாய் அந்த உழவர் துறையிலேருந்து, வேளாண்மை துறையிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. தற்போதைக்கு இந்த மாதிரி தான் அவங்க ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிக்காங்க, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேற்கொண்டு வேறு எதுவும் தகவல்கள் அவங்க வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த தகவல்கள் வெளியிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.